நமது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கூட நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மன்னார்பேட்டை எம்சி ரோட்டில் குறைஞ்சது 1000 கடைகளுக்கு மேல் உள்ளது. இங்கே நேரடியாக 5000 தொழிலாளர்களும் மறைமுகமாக 5000 தொழிலாளர்களும் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 25000 பேர் வந்து வாழ்வாரம் பாதிப்புக்குள்ளாகிறது. இங்கே தினமும் வந்து 25 கோடியிலிருந்து 30 கோடி வரைக்கும் வர்த்தகம் நடைபெறுகிறது. கடந்த 65 நாட்களாக கடைகள் மூடப்பட்டுள்ளது. எங்களுக்கு இழப்புன்னு பார்த்தா ஒரு 1500 கோடி இழப்பு உள்ளது. எங்களுக்கு கடைகள் தொடர்ந்து அரசாங்கம் ஹெல்ப் பண்ண வேண்டும் கோரிக்கை வைக்கிறதுக்காக இந்த பிரஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்கு 40 நாட்கள் இது முதல்வர் கவனத்துக்கு நாங்கள் எடுத்து போறக்காக இந்த பிரஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். 20 நாட்களாக நாங்கள் கார்ப்பரேஷன் கமிஷன் சாருக்கும் சிறப்பு அதிகாரி சாருக்கும் அப்புறம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கை நாங்கள் சொல்லியிருக்கோம் சார். அவங்க வந்து சிஎம் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நல்ல முடிவு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார். உங்களுக்கு டைரக்டா வந்து ஒரு 5000 பேர் மேல இருக்காங்க சார். மறைமுகமா ஒரு 5000 பேர் இருக்காங்க. குடும்பம்னு பாத்தீங்கன்னா ஒரு 25000 பேர் மேல இருக்காங்க சார். மாஸ்க் அணிகிறது அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கடைபிடிச்சு அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க சார். ஓகே சாந்தி சாரிஸ் நம்ம சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன். நாங்க சாந்தி சாரிஸ் உறுப்பினரா சார்.